புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே சாலை விரிவாக்கத்திற்காக பழமை வாய்ந்த 26 மரங்கள் அடியோடு வெட்டப்பட்டு வரும் நிகழ்வு சமூக ஆர்வலர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையிலிருந்து களமாவூர் வரையில் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதியில் 26 பசுமையான புளிய மரங்கள் மற்றும் ஒரு பட்டுப்போன புளிய மரம் என 27 மரங்கள் இருந்தன. சாலை விரிவாக்கத்திற்காக இந்த மரங்கள் தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ஒப்பந்தமிடப்பட்டு ஒப்பந்தமிடுத்த நபர்கள் தற்போது அந்த மரங்களை அடியோடு வெட்டி வருகின்றனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சாலை விரிவாக்கத்திற்காக வெட்டப்படும் 26 மரங்களுக்கு பதிலாக 260 மரக்கன்றுகளை புதிதாக நட்டு பராமரிக்க நெடுஞ்சாலைத்துறையினருக்கு வருவாய் கோட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்தனா்.